வணக்கம் நேயர்களே, வாரத்தின் முதல் நாள் தொடக்கத்தில் ஒரு மூமெண்ட்டை பார்த்தோன்னா ஒரு மைல்டு மூமெண்ட்டாக இருந்தாலும் ப்ளஸ்லேயே முடிவடைந்திருக்கிறது. 14.25 புள்ளிகள் அதிகரித்து 17,040 முடிவடைந்திருக்கிறது. இன்றைய தினம் வால்யூமை பார்க்கும்பொழுது என்எஸ்சி வந்து ஹையர் தேன் த ரீசன் ஆவரேஜ். ஸோ அதுபோல் அட்வான்ஸ் வந்து 311, டிக்ளைன்ஸ் வந்து 1492. இந்திய ரூபாயினுடைய மதிப்பு 75.10 வீக்கன் ஆகி கொண்டிருக்கிறது. மெயினாக வந்து இன்றைய தினம் ஐடி, கன்சியூமர், டியூரபிள்ஸ் அண்ட் டெலிகாம் வந்து ஒரு நல்ல ஒரு உச்சத்தில் இருந்ததுன்னு சொல்லலாம், மேலே போச்சு. அதே சமயத்தில் ரியாலிட்டி, பவர் அண்ட் ஆயில் அண்ட் கேஸ் இதெல்லாம் விழுந்தது. அதுபோல் மிட்கேப் அண்ட் ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் கிட்டத்தட்ட 1%லேருந்து 2% வரலையும் விழுந்திருக்கு. இதை தவிர பார்த்தோன்னா ப்ரைவேட் பேங்க்ஸ்லாம் இன்றைக்கி ஏறியிருக்கு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இன்க்ரீஸ் பண்ணினதில் இது வந்து இட் இஸ் குட் ஃபார் த மார்க்கெட்னு சொல்லலாம். அதுபோல் கோல்டு வந்து இன்றைக்கி 250 ரூபாய் அதிகரித்து 47,835, சில்வர் 560 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகி 62,605, தென் குரூட் ஆயில் 250 ரூபாய் அதிகரித்து 5,393 என்று வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. அமேசான் வந்து சிசிஐட்டை வந்து என்ன கேட்டிருக்காங்க, டு ரிவோக் ரிலையன்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டீப் அப்ரூவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அமேசான் மேலேயும் ஃபியூச்சர் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இடி வந்து சம்மன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி ஒரு கிறிஸ் கிராஸாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஏதோ ஒரு கண்டுபிடிக்க முடியாத புதிராக இருக்கிறதுனால அந்த ஃபியூச்சர் குரூப்பில் இப்போ முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது. அதேமாரி ஹெச்இஎல் டெக்ஸ் வந்து பார்த்தோம்னாக்க தே ஆர் எக்ஸ்பேண்டிங் தர் டெலிவரி ஹப் டு ஸ்ரீலங்கா. ஸோ இட் இஸ் அ குட் மூவ். அதேமாரி ரிலையன்ஸ் பார்த்தோம்னா சில ஹைவ் ஆஃப் இட்ஸ் பார்ட் ஆஃப் இஸ் ஆயில் டு கெமிக்கல் பிஸ்னஸ். அதேமாரி ரிலையன்ஸ் வந்து பிட் ஃபார் யூகே டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் பிடியில் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய ஒரு பிக் மூவாக இருக்கக்கூடும். அதே சமயத்தில் ஜியோவும் வந்து டிசம்பரில் டாரிஃப் ஹைக் 20% வரலையும் ஏற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்து கொண்டு இருக்கிறது. அதுபோல் கால்கெட் பாமாலிவ் பார்த்தோம்னா அந்த டூத் ப்ரஷ் வந்து ரீசைக்ளிங் பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ண போகிறோம், அதனால் வந்து அவங்களுடைய காஸ்ட் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதை வந்து ஸோ லுக் இன் டு கால்கெட் பாமாலிவ் ஃபார் லாங் டேர்ம். அதேமாரி ஜப்பானில் வந்து அந்த அதர் இன்வெஸ்டர்ஸ் ஃப்ரம் அவுட் சைட் ஆஃப் கண்ட்ரி இன்வெஸ்டர்ஸ்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம்னா கடந்த ஒரு வாரத்தில் வந்து அதிகமாக குறைந்திருக்கிறது. ஸோ இது வந்து வி ஹாவ் டு லுக் அண்ட் இட். அதேமாரி ஆர்பிஐனுடைய டிஜிட்டல் கரன்சி இன் கிரிப்டோ பில்ல இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு. இன்றைய தினத்திலிருந்து வின்டர் செஷன் பார்லிமெண்ட் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால் இந்த வின்டர் செஷன் ஆரம்பித்தாலே மார்க்கெட் வந்து ஹை வாலடைல் மூவில் இருக்கும். அதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னாக்க இந்த ஸ்ட்ராட்டஜிக் செக்டார் மேபி யூனோ கெப்ட் அவுட் ஆஃப் கிராஸ் பார்டர் இன்சால்வன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா சில செக்டாரை வந்து இந்த இன்சால்வன்சியில் போட்டு ஒரே தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் அதில் வராது அப்படின்னு இருக்காங்க. அதில் வந்து ஒரு 3 துறைகள் மெயினாக பார்த்தீங்கன்னாக்க ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி, தென் டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி, தென் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரி. இது 3க்கும் எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது வந்து வரவேற்கத்தக்க விஷயம் என்று சொல்லலாம். ஸோ அதனால் இந்த 3 செக்டாரும் ஒரு மொமெண்டம் இருக்கக்கூடும். இதை தவிர ஏர்டெல் பார்த்தீங்கன்னாக்க புதுசாக அவங்க வந்து தே ஆர் கோயிங் வித் டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி இன் த மார்க்கெட். ஸோ அது வந்து அதுவும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெட்டராக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் பிளாக் டீல் பொறுத்த பார்த்தோமே ஆனால் ஹிண்டால்கோ, கோடக் பேங்க், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நடந்துள்ளது. இன்றைய தினம் வாலடைலிட்டி இண்டெக்ஸும் 20.83 ஆக இருக்கிறது. மேலும் ஏஷியன் மார்க்கெட்ஸ் வந்து இன்றைக்கி ஃபர்தராக மண்டே விழுந்திருக்கு. அதுபோல் யூரோப் மார்க்கெட் ஒரு பெட்டராக ஓப்பன் ஆகி இருக்கிறது டிஸ்பைட் த எக்ஸ்டென்சிவ் கன்சர்ன் ஓவர் த நியூலி டிஸ்கர் த கொரோனா ஸ்ட்ரெயின். இந்த கொரோனா ஸ்ட்ரெயினை பற்றி மறுபடியும் ஒரு சின்ன விஷயம் சொல்ல விருப்பப்படுறேங்க. இது வந்து இட் இஸ் அ பிளான்டு குளோபல் கார்டல். என்னன்னு கேட்குறீங்களா, இது நிறைய கம்பெனி வந்து நான் நேம் சொல்ல விருப்பப்படலை. சில மருந்து கம்பெனிகள் அவங்க வந்து இப்போ வந்து அவங்களுடைய மருந்தை விற்பதற்கு இந்த ஸ்ட்ரெயினை வந்து தேவையில்லாமல் பிளான் பண்ணி மார்க்கெட்டில் பெருசாக உலகம் பூராவும்
வந்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அதை வந்து இன்னைக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒன்று, ரெண்டாவது வந்து 2020 நமக்கு என்ன மருந்துனே தெரியாது. இன்னைக்கு மருந்து இருக்கு, எந்த மாதிரியான ஒரு இது வந்தாலும் அதனை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு மருந்து வந்ததுனால அதமாரியான ஒரு லாக்டவுனே வராது. அதனால ப்ரொடக்ஷனோ ஒரு கெப்பாசிட்டி ஆஃப் த ப்ராடக்டில் வந்து ஒரு தாக்கங்களோ எதுவுமே வராது. இதை வந்து தேவையில்லாமல் வந்து இப்போ இந்த ஆயில்லையும் கிரிப்டோ கரன்சியில் நடக்கிற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் நடக்குது. இதை கண்டிப்பாக வந்து வி ஹவ் ரெப்ரசன்ட் டு த செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா டு டேக் இம்மீடியட் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து இந்தியா மாத்திரம் இல்லைங்க, உலகளவுக்கு எல்லா உள்ள வந்து இப்போ வந்து அங்கே பார்த்தீங்கன்னாக்கா சேம் லைக் ட்ரிபுனல் இருக்குது. ஸோ செக்யூரிட்டி ட்ரிபுனல் அவங்களுக்கும் வந்து வி ஹவ் சென்ட் த ரிக்வெஸ்ட். இது வந்து ஒரு பெரிய ஒரு கார்ட்டல் தான் உருவாயிருக்கு. இது வந்து நல்லதில்லை மார்க்கெட்டுக்கு, ஏன்னா தேவையில்லாமல் மக்களை வந்து ஒரு ஒரு ட்ரிகர் பண்ணிவிட்டு எல்லாரையும் விற்க வச்சு திருப்பி மறுபடியும் ஏற்றுறதுங்க, தட் இஸ் நாட் ரைட் ஆட்டிடியூடுனே சொல்லலாம். அதுபோல் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேற்று தினம் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, நம்மளுடைய குழுமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் பணம் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கு ஒரு தினமே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சான்றாக இருக்கும். நேற்றைய தினம் ஆணித்தரமாக நாம் கூறினோம், இன்றைய தினம் ஓப்பனிங்கில் இறங்கலாம் அப்புறம் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல் ஹவு த மார்க்கெட் மூவ்ஸ் பர்ஃபெக்ட்லி பாருங்கள். காலையில் வந்து 9:20 முன்னாடி ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ஒரு அதே சொன்ன பாட்டம் லெவல் கிட்ட வந்துட்டு அங்கேருந்து மறுபடியும் திரும்பினது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ஹை 12:15 2007 அதுவும் வந்து கரெக்டாக இட் ஆல்மோஸ்ட் நியர் டு அவர் போத் த சைட்ஸ் ரெண்டுத்தையும் தொட்டு திருப்பி பார்த்தோன்னா இட்ஸ் க்ளோஸ்ட் அரவுண்ட் ஒரு 20 புள்ளிகள் கிட்டத்தட்ட அதிகரித்து 17,054 முடிவடைந்திருக்கிறது. ஸோ இந்த மூவ் பார்த்தோம்னாக்க எப்படி இருக்குனாக்க என்னுடைய டெக்னிக்கல் பேட்டர்ன்ஸில் நிஃப்டி வந்து அது ஒரு லாங் லெக்டு டோஜின்னு சொல்லலாம். ஸோ பாசிபிள் ரிவர்ஸ் த லேட்டஸ்ட் டவுன் மூவ்லேருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். த லோ ஆஃப் த டே 16,782 எகெயின் அதுதான் வந்து த க்ரூஷியல் லெவல் டு வாட்ச் ஃபார் த டவுன் சைடு. ஆன் த சப்போர்ட் சைட் 17,280 அது தாண்டினா மார்க்கெட் எகெயின் ஃபர்தர் மூவ் ஷார்ட் கவரிங்ஸ் வரக்கூடும். ஸோ அதனால் இந்த புதுசாக வந்துருக்கிற ஸ்ட்ரெயினை பற்றி தயவு செஞ்சு திங்க் பண்ணாதீங்க. நம்ம மார்க்கெட்டில் நம்ம என்ன பணம் பண்ணணும், மார்க்கெட் எப்படி போகுதுன்னு அதை பற்றி பார்த்துங்க. அது வந்து ஒரு பெரிய கார்ட்டில் ஃபார்ம் ஆகி அதை பண்ணிகிட்டு இருக்காங்க, அது பண்ணிட்டு போட்டும் வீ கேன் யூஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி ஹவு டு மேக் மணி. நாளைய தினமும் மார்க்கெட் வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கும். பை அண்ட் செல் அண்ட் யூ கேன் மேக் மணி. எவ்வரி டிப் யூ பை யூ கேன் மேக் மணி. ஹாப்பி ட்ரேடிங்.